hello students welcome to 8th standard science unit 16 microorganisms part 3 in previous video what we have learned algae protozoa variants variants uses of microorganisms now we are going to learn about industry sewage treatment aerobic microbes are allowed to grow in the primary effluent during the secondary stage of wastewater treatment These microbes consume the major part of the organic matter in the effluent. Example, nitrobacter, SPS. In the anaerobic treatment of sewage methanobacterium is used. Sewage treatment, அப்படினா, கலிவினியிர் சுத்தகரிப்பு, அப்படினே, தமில்ல சொல்லராம். கழிவுநீர் சுத்திகரிப்பு இரண்டாம் நிலையில காற்றோட சுவாச நுண்ணீர்கள் வந்து முதல் கழிவுகள் மீது வளர செய்யுது இந்த நுண்ணீர்கள் என்ன பண்ணுதுனாக்கா கழிவுகள் உள்ள கரிம பொருட்களை வந்து உட்கொள்ளுது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னாக்கா நைட்ரோபாக்டர் அப்படின்றது ஒரு சிற்றினம் காற்றில்லாத இல்லாத சூழ்நிலையில நடைபெறக்கூடிய கழிவுநீர் வந்து எப்படி சுத்தகரிக்க செய்யறாங்க அப்படின்னாக்கா மெத்தனோபாக்டீரியத்தை பயன்படுத்தி அந்த கழிவுநீரை சுத்தப்படுத்துறாங்க நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ் ஹியூமன் அண்ட் அனிமல் ஃபீக்கல் மேட்டர் அண்ட் பிளான் வேஸ்ட் ஆர் ப்ரோக்கன் டவுன் பை அனரோபிக் பாக்டீரியா டு ப்ரொடியூஸ் மீதேன் பயோ கேஸ் அலாங் வித் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் தீஸ் பாக்டீரியாஸ் அப்படின்னா உயிரி வாயு உற்பத்தி அப்படின்னு சொல்றோம் இது வந்து மனிதன் மற்றும் விலங்குகளோட மலை கழிவுகளும் தாவரத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளும் இது வந்து என்ன ஆகுதுனாக்கா காற்றில சுவாச பாக்டீரியங்களால சிதைக்கப்படுது இது சிதைக்கும் போது என்ன ஆகுதுனாக்கா மீத்தியனுடன் சேர்ந்த கார்பன் டை ஆக்சைடும் ஹைட்ரஜனும் என்ன ஆகுதுனாக்கா உற்பத்தி ஆகுது இந்த தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மெத்தனோஜன் அப்படின்னு அழைக்கிறோம் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் வைன்

நொதித்தல் முறையில் அதாவது ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமாக அதை வந்து தயாரிக்கிறாங்க இந்த திராட்சையில் இருக்கக்கூடிய சர்க்கரை வந்து ஈஸ்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாங்க நொதிக்க வைக்கிறாங்க அரிசி மற்றும் பார்லியில் இருக்கக்கூடிய சர்க்கரையை வந்து நொதிக்க வச்சு அதை என்னவா தயாரிக்கிறாங்க அப்படின்னாக்கா பீரா தயாரிக்கிறாங்க மைக்ரோப்ஸ் இன் ரெட்டிங் அண்டு டேர்னிங் ஃப்ளாக்ஸ் பிளான்ஸ் ஆர் டைடு இன் பண்டில்ஸ் அண்ட் கெப்ட் இன் வாட்டர் Bacteria loosen the supporting fibers of the stem by acting on the stem tissues. This process is known as retting. Linen thread is made from these fibers. Example Pseudomonas aeruginosa. In tanning industry bacteria act upon the skin of animals and makes it soft and therefore it becomes pliable. ஃப்ளாக்ஸ் பிளான்ட் அப்படின்னா தாவரம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு கட்டா கட்டி தண்ணிக்குள்ளே வச்சிடுறாங்க அந்த தண்ணியில் இருக்கும்போது அதோடய தண்டு பகுதி திசுக்கள் இருக்கு இல்லையா அந்த திசுக்கள் மீது பாக்டீரியா செயல்பட்டு வலிமையான ஆதரவு நார்களை வந்து என்ன பண்ணுதுனாக்கா நீக்கிடுது அதனால் இது என்னென்னு சொல்கிறாங்கனாக்கா மிருது வாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் இங்கிலீஷில் ரெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம் இந்த லெலின் நூல் இலைகள் வந்து எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த வகையான நார்கள் இருந்து தான் தயாரிக்கிறாங்க எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா

To Enrich the Bread with Nutrients அதாவது Breadும் கேக்கும் தயாரிக்கிறதுக்கு எதை பயன் அப்படின்னு அப்படின் பார்த்தினாக EAST மாவை உப்பி வரத்துக்கு இதில் என்ன சேர்க்குறாங்க அப்படின்னாக்கா கார்பன் டை ஆக்சைடு உருவாக்கி இந்த மாவோட சேர்த்துடுறாங்க இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரெட்டும் கேக்கும் வந்து மிருதுவாகிறதுக்கு உதவு பண்ணுது அது மட்டும் இல்லை இந்த ப்ரோட்டீன்ஸ் அண்டு விட்டமின்ஸ் இருக்க அதிகம் நிறைந்த குளோரலாவை வந்து மாவோடு சேர்த்து அதிக அளவில் சக்தி கிடைக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை இதில் அதிகப்படுத்துகிறாங்க ப்ரிப்ரேஷன் ஆஃப் கர்ட் அண்டு காட்டேஜ் சீஸ் லாக்டோஸ் இன் தி மில்க் Gets turned into lactic acid by the action of lactobacillus bacteria. Therefore, milk becomes thick curd. It gives the sour taste. When curd is processed, cottage cheese, paneer is obtained. லாக்டோபேல பாக்டீரியாவால பால்ல இருக்கக்கூடிய லாக்டோஸ் வந்து லாக்டிக் ஆசிடாக மாறுது அதனால பால் நமக்கு கெட்டியாகி தயிராக மாறிடுது இதில் தயிரில் இருக்கக்கூடிய புளிப்பு சுவையை இந்த லாக்டிக் ஆசிடு தருது அது மட்டும் இல்லை இந்த தயிரை பதப்படுத்தும் போது நமக்கு என்னவா கிடைக்குது பார்த்தீங்கன்னாக்கா பன்னீராக கிடைக்குது ஹியூமன் இண்டஸ்டைன் லாக்டோபேலோஸ் தட் லீவ்ஸ் இன் தி ஹியூமன் இண்டஸ்டைன் ஹெல்ப்ஸ் இன் ஆஃப் ஃபுட் அண்ட் ஃபைட்ஸ் டைஜன்ஸ்ட்

கிருமிகளை வந்து எதிர்த்து போராடுறதுக்கு செயல்படுது அது மட்டும் இல்ல மனிதனோட குடல்ல வாழக்கூடிய ஈக்குவலை பாக்டீரியா அப்படின்றது வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா வைட்டமின் கே மற்றும் வைட்டமின் பி பொருட்களை வந்து உற்பத்தி செய்வதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது மைக்ரோப்ஸ் இன் ஃபுட் ப்ராசஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் காமன்லி யூஸ்டு ஃபார் ஃபுட் ப்ராசஸிங் ஆர் ஈஸ்ட் பாக்டீரியா அண்ட் மோல்ஸ்

அதாவது உணவு தயாரிப்புல ஈஸ்ட் பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள் போன்ற பொதுவான நுண்ணீர்களை பயன்படுத்துறாங்க இந்த நுண்ணீர்கள் மூலமா நமக்கு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்குது இல்லையா அதுல என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கரிம அமிலங்கள் அதாவது ஆர்கானிக் ஆசிட் ஆல்கஹால் அண்ட் எஸ்டர்ஸ் இது வந்து நமக்கு கிடைக்குது இது வந்து என்ன பண்ணுதுனாக்கா உணவுப் பொருளை கெட்டு போகாம பாதுகாக்குது தனித்துவம் வாய்ந்த புதிய ரக உணவுகளை உற்பத்தி செய்கிறதுக்கும் இந்த மூணும் பயன்படுது

Fermentation, பிக்லிங் boiling அண்ட் சுகரிங் ஆர் த ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸ் ஃபாலோட் இன் ஃபுட் ப்ரிசர்வேஷன் அதாவது நொதிக்க வைக்கிறது உரே வைக்கிறது கொதிக்க வைக்கிறது அப்புறம் இனிப்பு சேர்த்துக்கிறது இது எல்லாமே உணவை பதப்படுத்துதல பயன்படுத்தக்கூடிய பாரம்பரிய முறைகள் தான் இந்த பாரம்பரிய நுட்பங்கள்

சொல்றோம் வகையா பிரிச்சிருக்காங்க ஒன்னு வந்து வேதியல் முறை இன்னொன்னு வந்து நொதித்தல் முறை முறையில் பேக்டீரியா போன்ற நுண்ணிரிகளை அழிக்கக்கூடிய திரவத்துல வைச்சு இந்த உணவுப் பொருளை பராமரிக்கிறாங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்கா வினிகர் ஆல்கஹால் அப்புறம் வெஜிடபிள் ஆயில்ஸ் இது வந்து ஊற வைக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்றாங்க நொதித்தல் முறையில ஒரு குறிப்பிட்ட வகை திரவத்துலதான் இந்த பாக்டீரியா வந்து உணவை பாதுகாக்கும் அது வந்து கரிம அமிலங்கள் அதாவது ஆர்கானிக் ஆசிட உற்பத்தி செய்யுது இந்த அமிலம் வந்து லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா மூலம் லாக்டிக் ஆசிடா உற்பத்தி செய்யுது பாய்லிங் பாய்லிங் லிக்விட் ஃபுட் ஐட்டம்ஸ் கில் ஆல் த மைக்ரோப்ஸ் எக்ஸாம்பிள் milk and water கொதிக்க வைத்தல் அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம் பாய்லிங் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம் இது வந்து திரவ நிலையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை கொதிக்க வைப்பதன் மூலமா அதுல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து அழிந்து விடுது இல்லையா அதனாலதான் இது என்னன்னு சொல்றாங்கனாக்கா பாய்லிங் அப்படின்னு சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் அண்ட் வாட்டர் Sugaring. Sugar is used to preserve fruits in an antimicrobial syrup with fruits such as apples, pears, peaches, plums, or in a crystallized form so that the product is stored in dry condition. Apple, berikai, peach, பிளம் போன்ற பழங்கள்ல சர்க்கரையை பயன்படுத்தி தயாரிக்கப்படக்கூடிய ஒரு கெட்டியான திரவத்தை பதப்படுத்துறாங்க அப்படி இல்லைன்னா படிக நிலையில் இருக்கக்கூடிய சர்க்கரைகளை வந்து பழங்களோட சேர்த்து அதை உலர்ந்த நிலையில் பாதுகாப்பாக வச்சிருக்காங்க மாடர்ன் டெக்னிக்ஸ் பேச்சுரேஷன் இட் இஸ் அ ப்ராசஸ் ஃபார் invented வாஸ் Louis பை in இன் Milk டூ மில்க் இஸ் this பை திஸ் இட் இஸ் அப் To 70 degrees Celsius to kill the bacteria, and it is cooled to 10 degrees Celsius to prevent the growth of remaining bacteria. Then milk is stored in sterilized bottles in cold places. பேச்சுரேஷன் அப்படின்னா பதப்படுத்துதல் அப்படின்னு தமிழில் சொல்வோம் இது வந்து திரவ நிலையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை பாதுகாக்கும் முறையை தான் நம்ம பேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த முறையை லூயிஸ் பாஸ்டர் அப்படின்றவர் முதன் முதலில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு கண்டறியப்பட்டது இந்த முறை தான் பால் பதப்படுத்தப்படுகிறது பாலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை வந்து கொள்வதற்காக பாலை வந்து எழுபது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு சூடுபடுத்தப்பட்டு பாக்டீரியாக்கள் மீண்டும் வளராமல் தடுக்க டென் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு குளிர வைக்கிறாங்க பின்பு நுண்ணுயிர்கள் வந்து நீக்கம் செய்யப்பட்டு பாட்டில்களில் வந்து அடைக்கப்பட்டு குளிர்ச்சியான இடங்கள்ல என்ன பண்றாங்கனாக்கா சேமிச்சு வச்சுக்கிறாங்க Probiotics are live food supplements used in yogurt and other fermented milk products. Example, Lactobacillus, Acidophilus, and Bifidobacterium bifidum. These bacteria improve the microbial spectrum in the gut and thus contribute to the following effects decrease the risk of colon cancer, decrease cholesterol absorption, prevent diarrhea disease by increasing immunity. தயிர் மற்றும் நொய்த்தலுக்கு உட்படுத்தப்பட்ட பால் பொருட்களில் பயன்படுத்தக்கூடிய உயிருள்ள உணவுப் பொருட்களை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னாக்கா ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பார்த்திங்கனாக்கா லேக்டோபேசில அசிடோஃபிலஸ் அண்ட் பிஃபிடோ பாக்டீரியம் பிஃபிடம் இந்த வகையான பாக்டீரியாக்கள் வந்து குடல் பகுதியில் இருக்கக்கூடிய நன்மை செய்யும் பல வகையான நுண்ணீர்களை வளர்ச்சியை ஊக்குவிக்குது இதோட விளைவுகள் பார்த்தீங்கனாக்கா குடல் புற்றுநோய் ஏற்படும் ஆபத்தை குறைக்குது கொலஸ்ட்ரால் உறிஞ்சப்படுவதை தடுக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதன் மூலம் வயிற்றுப்போக்கு நோய்களை தடுக்கின்றன harmful microorganisms a few microorganisms are harmful to plants animals and humans they cause diseases and hence they are called as pathogens pathogens enter into the body through cuts and wounds in the skin mouth or nose and cause diseases viruses causing flu are spread through air when the patient sneezes droplets containing viruses spread in air and it gets entered to another person வென் ஹி பிரீத் சம் ஆஃப் த டிசிஸ் காஸ்ட் பை த மைக்ரோ இன் பிளான்ஸ் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் ஆர் கிவன் இன் தி டேபிள்ஸ் பிலோ சில நுண்ணீர்கள் மனிதர் விலங்குகள் மற்றும் தாவரங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதா இருக்கும் நோய்களை உண்டாக்குறதுனால இது என்னன்னு சொல்றோனாக்கா கிருமிகள் அப்படின்னு சொல்லுவோம் இது தோல்ல ஏற்படக்கூடிய வெட்டு காயங்கள் வாய் அல்லது மூக்கின் வழியே உடலுக்குள்ள சென்று நோயை வந்து என்ன பண்ணுதுனாக்கா உண்டு பண்ணுது வைரஸ்னால் உண்டாகக்கூடிய ஃப்ளூ காய்ச்சல் வந்து காற்றின் மூலம் நமக்கு பரவுது நோயாளிகள் தும்பும் போது அதுல தெ திவளைகள் வந்து வைரஸ் காற்றில் பரவி சுவாசத்தின் மூலம் ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒருவரது உடல்ல வந்து நுழைஞ்சிருது நுண்ணீர்கள் மூலம் மனிதர்கள் விலங்குகள் மற்றும் தாவரங்கள் ஏற்படுத்தும் நோய்களை வந்து கீழே அட்டவணையா கொடுத்துருக்காங்க அதை நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க ஃபார் த பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி செவன் அண்ட் ஒன் எயிட்டி எயிட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மேன் அண்ட் மைக்ரோப்ஸ் பேலன்சஸ் இம்பேலன்சஸ் அண்ட் யூசஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் பாக்டீரியா ஃபங்கை அண்ட் அதர் மைக்ரோப்ஸ் That live in our gut are essential contributors to a good health. They break down toxins, manufacture some vitamins and essential amino acids, and form a barrier against invaders. Gut microbes are the bacteria in human gut. They are one of the most important allies in our overall health and well being. Gut ensures that the body is absorbing all the important nutrients. To function at its highest level. Many different aspects of health are attached to it. நம்மளோட குடலில் வாழக்கூடிய ஆயிரக்கணக்கான பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள் மற்றும் பிற நுண்ணுயிர்கள் வந்து உடலின் ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது இது வந்து நச்சு தன்மை இல்லாததாகவும் ஒரு சில வைட்டமின்களும் அப்புறம் அத்தியாவசியமான அமினோ ஆசிட்ஸும் தயாரிக்கவும் இது பயன்படுது இந்த கிருமிகள் வந்து உடலுன்னு நுழைவதை தடுக்கிறதுக்கு தடுப்பானாகவும் செயல்படுது குடல் நுண்ணுயிரி பாக்டீரியாக்கள் மனித குடலில் காணப்படுகிறது நமது ஒட்டுமொத்த சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இது விளங்குது உடலானது அதோட செயல்பாட்டுக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் எது மூலம் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குடல் மூலம் அது எடுத்துக்குது உடல் நலம் சார்ந்த சில வேறுபட்ட அம்சங்களுக்கு இது முக்கிய காரணமாக உள்ளது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன் திஸ் வீடியோ ஆஃப் திஸ் லெசன் வாட் வி லேண்ட் வைரஸ் பாக்டீரியா ஃபங்கை ஆல்கே புரோட்டோசோவா பிரியான்ஸ் பிரியான்ஸ் uses of microorganisms agriculture medicine industry harmful microorganisms we will meet in next class thank you students